Vanakkam, I am Dr. Mahalakshmi, practicing in Erode. I am a consultant in obstetrics and gynecology, laparoscopy surgeon. I am running my own clinic in Surampatti Road in the name of Mahalakshmi Clinic. Now, ungalku menopause pathi oru chinna explain panna pore. Menopause na enna? Endha oru lady ku 12 months avadhu periods varagama irundhadna avanga vandu menopause attain pannitaanga nu solluvom. Usually அது நம்ம இந்தியன் சினாரியோவில் 48 to 52 இயர்ஸ்க்குள்ளே அந்த யூஸ்வலி அந்த சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதே இது நம்மளுக்கு 40 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அவங்கள வந்து நம்ம ப்ரீமெச்சூர் மெனபாஸ் அட்டைன் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். யூஸ்வலி மெனபாஸ் எதனால வருது லேடிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓவரின்ற ஒரு ஆர்கன், அதை வந்து தமிழில் சினைப்பயும்போம், அது வந்து தட் வில் ப்ரொடியூஸ் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்றைக்கி அந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரானோட ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குதோ, டிக்ரீஸ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி அது ஸ்டாப் ஆகும். ஒன்ஸ் அது ஸ்டாப் ஆகிறப்ப அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெனபாஸோட ஸ்டேஜ் அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 45 இயர்ஸ், அரௌண்ட் 48 இயர்ஸ் உள்ள லேடிஸ்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க வரும். அது என்ன மாதிரி சிம்டம்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க யூஸ்வலி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது, எனக்கு ரொம்ப கோவமாக வருது மேடம், ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிறேன், உடம்பு வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடம்பு வந்து ரொம்ப எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. தட் வி கால் இட் அஸ் அ வெஜினல் ட்ரைனஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜினல் இச்சிங்கோட சில பேர் கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா யூரினரி சிம்டம்ஸ், யூரின் வந்து எனக்கு கொஞ்சம் போகிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது, அன்ஈஸியாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து சூடாக வருது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க. இது தவிர மென்சுரலாக பீரியட்ஸில் எந்த ப்ராப்ளம் அப்படி எப்படி வருவாங்கன்னா, நான் முன்னாடி இருந்ததோட பீரியட்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக படுது மேடம், எனக்கு முன்னாடி 5 நாள் போகிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் படுது, முன்னாடிலாம் நான் நிறைய பேடு மாற்றுவேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பேடு தான் 1 நாளைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனாலனா அந்த ஓவரின்ற ஆர்கன், அதாவது சினைப்பையின்றது ஆர்கன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட தன்மைகள், அதிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரொஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக கம்மியாக நம்மளுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் வர ப்ளீடிங்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாகிட்டே போகும். இதெல்லாம் வந்து சில பேர்த்துக்குள்ள எல்லாத்துக்கும் எல்லாம் வரணுன்ற அவசியம் கிடையாது. சில பேர்த்துக்கு இதில் 1-2 காரணங்களோட டாக்டர்ஸை வந்து பார்ப்பாங்க. இது தவிர சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து நிறையா பேர்த்துக்கு 40 இயர்ஸ்க்கு முன்னாடியே பீரியட்ஸ் நின்று போகுது, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரீமெச்சூர் மெனபாஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ் வந்து கட்டாயமாக டாக்டரை போய் உடனே கன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியராக நம்ம வந்து ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்றதை வந்து நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி அவங்க ஆரம்பிக்கலை அப்படின்னா ஃப்யூச்சரில் சில ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு ஆரம்பிக்க ஆரம்பிக்கும். இப்போ நார்மலாக மெனபாஸ் அட்டைன் ஆனவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸோடு வராங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணுறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஐடியலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் தேவை. அவங்க அந்த கோவமாக இருக்கிறப்ப திருப்பி அந்த இரிட்டேஷனை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக்காமையும், ஓகே அம்மா வந்து இப்போ மெனபாஸில் ஸ்டேஜில் இருக்காங்க நாம் கொஞ்சம் காம் டவுன் ஆகிக்கலாம் அப்படின்றதும், அடுத்தது அவங்களுக்கு வைட்டமின்ஸ் அண்ட் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஏன்னா அந்த ஹார்மோன் டிக்ரீஸ் ஆகிறப்ப அவங்க உடம்புல வந்து சில ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸ்லாம் ரொம்ப நடக்கும், அப்போ அவங்க ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து அந்த பூஸ்டப் பண்ணணும், அவங்க எனர்ஜியை வந்து நம்ம பூஸ்டப் பண்ண ஆரம்பிக்கணும். இதை தவிர மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ் வந்து ரொம்ப மஸ்ட்டு. அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண வண்ண பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வந்து உங்களுக்கு நல்லா ரிலீஸ் ஆகும், அப்போ அவங்களும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. சில லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னால் பண்ண முடியல மேடம், என்னால் வந்து இது பண்ண முடியலன்னு சொன்னால் அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு 1/2 ஹவர் வாக்கிங்கும் அவங்களோட டயட் ஹேபிட்ஸையாவது அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணினாங்கன்னா இந்த மாதிரி உள்ள அந்த மெனபாஸில் வர சேஞ்சஸ்லேருந்து அவங்க தாராளமாக அந்த சிம்டம்ஸ்லேருந்து தானாகவே ரிலீஃப் ஆகலாம். ப்ரீமெச்சூர் மெனபாஸ் வந்து சில பேர்த்துக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா பேர்த்த பார்க்குறோம். அது எதனால் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஏர்லியராக ஏன் வருது அப்படின்னா சம்டைம்ஸ் அந்த வந்து ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஆட்டோமியன் டிசார்டராக அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஜெனட்டிக் ஹிஸ்ட்ரியாக ஏதாவது ஒன்று வரலாம், இல்லை ஆட்டோமியன் டிசார்டர்ஸ் வரலாம்,
அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவுகள் லைக் கேன்சர்ஸ், வேறு ஏதாவது உறுப்புகளை வந்து கேன்சர் வந்து அவங்க ரேடியோ தெரப்பி இல்லை கீமோதெரப்பி அந்த மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட் போயிருந்தாங்கன்னா அவங்களோட ஓவரி வந்து டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே பீரியட்ஸ் ப்ராப்ளம் நின்று போயிடும். ப்ரீமெச்சூர் மெனபாஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக என்னை வந்து நீங்கள் பார்க்கலாம், நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.